嗯。Mm. கிரீடிங்ஸ் நம்ம டெய்லியும் பிலிஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ எடுத்தோனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்காணிப்பு மேம்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்தியாவோட எண்ணெய் வர்த்தகத்தை பற்றி தான் பேசுகிறாங்க நம்ம எண்ணெய் வர்த்தகம்னு எடுத்து பேசினோம்னா கச்சா எண்ணெய் மட்டும் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஆனால் அதைவிட பெரிய ஒரு இறக்குமதி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் என்ன விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சமையல் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த சமையல் எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறது இந்தியாவோட வர்த்தகத்தில் இந்தியாவோட எண்ணெய் வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய பங்காளி ஒரு பங்கு இருக்கு தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அது ஒரு பங்கு இருக்கு அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதில் இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து பேசியிருப்பாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஆண்டு ஒன்றுக்கு ஒன்று புள்ளி கோடி டன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் ஆஃப் டன்ஸ் வரைக்கும் நம்ம சமையல் எண்ணெயை வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்ம ஒரு அதிக அளவில் இந்த ஒரு இறக்குமதி அப்படிங்கிறத பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதன் மதிப்பு சுமார் பன்னெண்டு முதல் பதிமூணு பில்லியன் டாலர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ பதிமூணு பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம ஒரு கச்சா எண்ணெய் இல்லாமல் சமையல் எண்ணெய் மட்டுமே நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறது வியப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு இந்த அளவுக்கு பல்வேறு சமையல் எண்ணெய் வகைகளை வேறு எந்த நாடும் உலகில் இறக்குமதி செய்வதில்லை ஸோ நாட்டிலேயே உலகளில் அருகே நாட்டு நாடுகள்லேயே இந்தியா தான் அதிக அளவில் இந்த சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்குது அதிக லெவல்ல நம்ம நம்ம அந்த ஒரு குக்கிங் ஆயில் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா வேர்ல்டுலே வேற எந்த கண்ட்ரியுமே இதை பண்றது இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ அதுக்கான தரவுகள் தான் கொடுத்துருந்தாங்க பதிமூணு பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பல்வேறு வகையான பாம் ஆயில் மட்டுமே நமக்கு எண்பது லட்சம் முதல் தொண்ணூறு லட்சம் டன் வரை ஆண்டுதோறும் இறக்குமதி தேவைப்படுகிறது முப்பது முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் சோயாபீன்ஸ் எண்ணெய் ஸோ பாம் ஆயில் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் சோயாபீன்ஸ் எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம் அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இது எல்லாமே நம்ம இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க சரிங்களா ஸோ போதுமான அளவு எண்ணெய் உற்பத்தி இல்லாமல் இருப்பதாலும் அதிகரித்து வரும் சமையல் எண்ணெய்க்கான தேவையாலும் நமது இறக்குமதியின் அளவு கூடிக்கொண்டே வருகிறது நம்மளோட நம்ம கிட்ட நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டாக இருக்குது இந்த மார்க்கெட்டில் டிமாண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க இந்த மார்க்கெட்ல டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கனால நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரின்ல இருந்து தான் நமக்கு இங்கே வருது எண்ணெய்கள்லாம் அப்போ ஃபாரின் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிபிஷியலா ஒரு டிமாண்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்றாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு டிமாண்ட் இருக்கு ஆர்டிபிஷியலா ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றதன் மூலயமா ஆயிலோட பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு மடங்குல இருக்கிறது மூணு மடங்கு நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அது எப்படி அந்த ஆர்டிபிஷியலா ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா முக்கியமான இந்த ஆயில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த ஒரு இடங்கள்லேருந்து நமக்கு சப்ளை வந்து கம்மியாக தான் இருக்குது நமக்கு இந்த மாதிரியான சூழல் இருக்கிறனால நமக்கு இந்த வருஷம் எண்ணெயோட வர்த்தகம் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய எண்ணெயை உடனே வாங்கி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ ப்ரைஸ் இப்போ இருக்கு இன்னும் அதிகமாகிறதுக்குள்ளாடி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கறத நினைப்பாங்க ஆனா அது வந்து அவங்க போய் சொல்றாங்க ஐ மீன் அது ஒரு ஆர்டிபிஷியலா கிரியேட் ஆன டிமாண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிருது இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு சமையல் எண்ணெய் வழங்கும் வியாபாரிகள் மிகவும் தந்திரசாலிகள் இந்தியாவால் இறக்குமதி இல்லாமல் தனது சமையல் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய இயலாது என்பதை உணர்ந்திருப்பதால் செயற்கையான தட்டுப்பாடுகளை போலியான தட்டுப்பாடு அச்சத்தை உருவாக்கி அதன் மூலம் அதிக விலைக்கு சமையல் நமது தலையில் கட்டுவதையும் அவர்கள் வழக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள் ஸோ நமக்கு சொன்ன மாதிரியே ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க அவர்கள் விரிக்கும் வழியில் நமது இறக்குமதியாளர்கள் விளைகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதை தடுத்து நிறுத்த மத்திய அரசுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் ஸ்டில் அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கறது சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிற சொல்கிறோம் இதனுடைய ப்ரொடக்ஷனுக்கு இந்தியாவிலே இந்த ஆயில் சீட்ஸை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கங்களும் சரி எடுத்துட்டே தான் வராங்க இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்தாலுமே நம்மளோட டிமாண்டை வந்து மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு வெளிநாட்டு வியாபாரிகள் பரப்புரைவை போல அல்லாமல் சந்தை அதன் போக்கில் தான் இயங்குகிறது அப்படிங்கிற சொல்றாங்க ஸோ நிறைய விதமான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட அந்த ஆயில் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்தியா கிட்ட இருக்கு ஸோ அதுக்கு இன்னமும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்டை யூஸ் பண்ணுறாங்க ஆனா மார்க்கெட் அப்படிங்கிறது ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க சொல்ற மாதிரி இல்லாமல் அந்த மார்க்கெட் பிளக்சுவேட் ஆகாம ஸ்டேபிளா தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ இந்த பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவோட அந்த எண்ணெய் தேவையை பற்றி எடுத்து பேசியிருக்காங்க அதில் எண்ணெய் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம்னா அது குரூட் ஆயில் கச்சா எண்ணெயை தான் நம்ம எப்பயுமே பேசுகிறோம் ஆனால் அதோட ஒரு பெரிய பங்களிப்பாளராக யார் இருக்காங்க அப்படின்னா நமக்கு சமையல் எண்ணெய் இருக்குது சமையல் எண்ணெய் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்குறப்போ இந்தியா தான் உலகத்துலேயே பெரிய மார்க்கெட்டாக இருக்குது இந்தியாவில் எப்பயுமே டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது இந்த டிமாண்டை பல பேர் பல விதங்களாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி டிமாண்டை யூஸ் பண்ணி இந்தியாவில் அந்த ஆயிலோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க ஸோ அரசாங்கம் இதுக்கான ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அரசாங்கமும் அவங்க தரப்பில் சில நடவடிக்கைகள் எடுத்துகிட்டே இருந்தாலுமே அந்த ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் அதனுடைய விவசாயம் அப்படிங்கிறத மேம்படுத்தணும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் சரிங்களா ஸோ அதை பற்றின விஷயங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவை மாற்றிய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க சோ என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு சண்டிகர்ல அந்த மேயர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது ஒரு கட்சியைச் சேர்ந்த அந்த வேட்பாளர் அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க ஸோ ஜெயிச்சாலும் அந்த தேர்தல் அதிகாரி அவங்க வாங்கின அந்த ஓட்டுகள் அந்த ஜெயிச்ச வேட்பாளர் வாங்கின சில ஓட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு வேட்பாளர் ஜெயிச்சதா வந்து அறிவிக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோவில் அவர் மாட்டிக்கிறார் என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தேர் அந்த வாக்குகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வாக்குகளில் சில மாற்றங்கள் பண்ணுற மாதிரியான விஷயம் ஒரு வீடியோ வெளியே வருது அதில் அந்த தேர்தல் அதிகாரி வந்து மாட்டிக்கிறார் சரிங்களா ஸோ இந்த விஷயத்த சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸாக எடுத்து நடத்த நடத்துறாங்க அப்ப பாக்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தேர்தல் அதிகாரியை வந்து ஆஜர் பண்ண சொல்லி அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க சோ தேர்தல் அதிகாரியும் பண்றது தப்பு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு இதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருப்பார் இல்லையா அந்த அந்த ஒரு நபரையே மேயரா சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிருக்காங்க இப்போ ஓகேங்களா சோ மே அந்த எலெக்ஷன்ல ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதை சுப்ரீம் கோர்ட் கண்டுபிடிச்சு அதை வந்து மறுபடியும் பேலன்ஸ் அப்படிங்கறத ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருப்பாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அஹ் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தேர்தல் அதிகாரியை நேரில் ஆஜர்படுத்தி வாக்குச்சீட்டுகளை ஆய்வு செய்து தேர்தல் முடிவு மாற்றியமைக்கப்பட்டிருப்பது உச்சநீதிமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாகும் அதுதான் இந்த இடத்துல ஒரு சரிங்களா ஸோ உச்சநீதிமன்ற வரலாற்றிலேயே இதுதான் இப்பதான் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது நம்ம வந்து வேட்பாளர் அப்படிங்கறத சொல்லிருந்தோம் ஆனால் அது எந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம போகல இருந்தாலும் அந்த ஆர்டிக்கல் நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா என்னோ அது ஒரு தடவை பறிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் ஓகேங்களா அந்த ஒரு அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இப்படி ஒரு விஷயம் சரிங்களா தேர்தல் ஜனநாயகம் சூழ்ச்சியால் முறியடிக்கப்படுவதை தடுக்க அரசமைப்பு சட்டத்தின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு வழங்கும் அதிகாரத்தை பயன்படுத்த உச்ச நீதிமன்றம் கடமைப்பட்டுள்ளது எந்த ஒரு ஆர்டிகலை பயன்படுத்தி இந்த ஒரு எலெக்ஷன்ல ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படின்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஒரு வழக்குக்கு முழுமையான நீதியை கொடுக்கறதுக்கு ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே அதனுடைய ஒரு எக்ஸாம்பிளா தான் இதையும் பார்க்குறோம் சரிங்களா அசாதாரண சூழ்நிலை சூழ்நிலைகளில் தேர்தல் ஜனநாயகத்தை காக்க இது போன்ற நடவடிக்கையை நீதிமன்றம் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறத அவங்களே சொல்றாங்க ஓகேங்களா அசாதாரணமான சூழ்நிலை டெமோக்ரஸியவே நீங்க எரோட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டா அது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தேர்தல் ஜனநாயகத்தை காக்க இது போன்ற நடவடிக்கையை நீதிமன்றம் எடுத்தாக வேண்டும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலைகள்ல தான் உச்ச உச்சநீதிமன்றமுமே ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டா பயன்படுத்துவாங்க ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு எப்பெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அப்பெல்லாம் ஒரு அசாதாரண சூழ்நிலை எழுந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்டெரக்டா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா சோ அதுதான் இந்த இடத்த சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயமா இருக்கு இந்த ஆர்டிகல்ல ஸோ ஒரு தேர்தல் அதிகாரியை வர சொல்லி அந்த வாக்குகளை மறு ஆய்வு பண்ணி ஒரு எலெக்ஷனோட ரிசல்ட்டே மாத்துறாங்க அப்படிங்கறதும் இந்த உச்சநீதிமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு சரிங்களா சோ அடுத்த ஆர்டிகல் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் விக்ரமசீலா அப்படிங்கிற இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஐ மீன் ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சிருக்கோம் நமக்கு ஸோ அதில் மறுபடியும் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பீகார் மாநிலம் பகல்பூர் மாவட்டம் ககல்கான் என்ற இடத்தில் உள்ளது விக்ரமசீலா மகாவீர பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது விக்ரமசீலா யூனிவர்சிட்டி பீகாரில் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க எட்டாம் நூற்றாண்டில் வம்ச மன்னர் தர்மபாலாவால் கட்டப்பட்ட புத்த மத மடாலயம் மற்றும் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ வம்சம் கிங் பா பாலா டைனாஸ்டி அப்படிங்கிறத படிச்சிருப்போம் அதில் தர்மபாலா அவர்களால் கட்டப்பட்ட ஒரு மடாலயம் புத்த மடாலயம் மற்றும் ஒரு கல்வி கற்கும் இடமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக இருக்கிறது தான் நமக்கு இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது சொல்கிறோம் அந்த காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் தாக்கசீலா பல்கலைக்கழகம் அந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் இருந்திருக்கு ஸோ அதில் ஒரு 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 பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இந்தியாவில் உள்ள மூணு முக்கிய புத்த மத மடாலயங்களில் இதுவும் ஒன்று அதனுடைய முக்கியத்துவம் சொல்றாங்க இந்தியாவிலேயே ஒரு மூணு முக்கியம் அந்த புத்த மடாலயங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதில் முக்கியமான ஒன்று அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு தான் சரிங்களா ஸோ அதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் சுமார் ஆயிரம் மாணவர்களுடன் இந்த பல்கலைக்கழகம் இயங்கி வந்தது ஸோ இப்படி ஒரு இயங்கி வந்துகிட்டு இருந்த அந்த ஒரு பல்கலைக்கழகத்துல என்ன மாதிரியான படிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா புத்த மத வேதங்கள் தத்துவம் இலக்கணம் மெய்யியல் இந்திய சாஸ்திரம் ஆகியவை கற்பிக்கப்பட்டனம் ஓகேங்களா ஸோ இதை பயின்றவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் சென்று புத்த மதத்தை பரப்புவதற்காக சென்றனர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு பல்கலைக்கழகம் மடாலயம் புத்த மதம் சார்ந்திருந்திருக்கு இந்த நிறைய விஷயங்களை படிச்சிருக்காங்க படிச்சுட்டு அந்த கருத்துக்களை உலக கருத்துக்களை வந்து ஐ மீன் புத்த மத கருத்துக்களை உலகத்துக்கே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்க யாருனால அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முகலாயர் ஆட்சி காலத்தில் முகம்மத் பின் பக்தியார் கில்ஜி என்ற மன்னரால் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ லெவன் நைன்டி த்ரீல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பண்டைய இந்தியாவில் பண்டைய வரலாற்றில் அப்போதைக்கு இருந்த அரசர்களில் இப்படி தான் சண்டை போட்டிருப்பாங்க ஸோ அவங்க இடத்த இவங்க எடுத்து அவங்க அடிக்கிறதும் அவங்க எடுத்து இவங்க அடிக்கிறதும் வந்து அது ஒரு அந்த காலத்தில் இருந்த இயல்பாக இருந்துச்சு சரிங்களா ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வரலாறு தெரிய வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க இங்கு அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை மேற்கொள்ளப்பட்டன அகழ்வாராய்ச்சி இதுக்கு முன்னாடி எப்ப நடந்திருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க நைன்டீன் செவன்டி டூல இருந்து எயிட்டி டூ வரைக்கும் நடந்திருக்கு அப்போது அதில் மடாலய கட்டிடம் நூலக கட்டிடம் ஆகியவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ அங்கே மடாலயங்களும் நூலகங்களும் இருந்ததுக்கான ஆதாரங்கள் அதிகாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்படுது நமக்கு எழுத்துக்களாக இருந்த ஒரு ஆதாரம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸஸ்ஸாக நமக்கு கையில் வருது லிட்ரரி சோர்சஸிலேருந்து ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸாக ஹார்ட் எவிடன்ஸாக வருது நமக்கு சரிங்களா அதன்பின் அகழ்வாராய்ச்சி பணிகள் பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டன தற்போது மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு பார்த்தா கடைசி நியூஸா இருக்கு விக்ரமசீலா யூனிவர்சிட்டியில நமக்கு அந்த ஒரு அந்த அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தது நம்ம மூணு இம்பார்ட்டண்டான நியூஸஸ் பார்த்துருக்கோம் கச்சா எண்ணெய் ஐ மீன் சமையல் எண்ணெய் சார்ந்த ஒரு செய்தி பீகாரில் எப்படியும் அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது மீட்டெடுக்கப்பட்டுச்சு கடைசியாக நமக்கு விக்ரமசிலா யூனிவர்சிட்டியில் அந்த அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது தொடங்க போகுது ஸோ இது மூணு தான் நம்ம இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம் நாளைக்கு நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிஸ்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ